this is பாக்க வரு சம்மந்திரி example 2.2 இது channel subscribe பண்ணாதுங்க இப்போ பண்ணிடுங்க இல்லை என்ன கேட்டுக்கானா find the central angle central angle நா theta nn கேட்டுக்காம் and area of the palm அதாது a nn கேட்டுக்காம் of radius radius நமக்கு குடுத்திருக்காம் அதாது 10.5 cm and whose perimeter p equal to ஃபார்ட்டி த்ரீ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் ஸோ நம்ம யூஸ் ப அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டை வச்சே நம்ம இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பெருமீட்டர் எடுக்கிறேன் பெரிமீட்டரை எக்வல் டு ஃபார்ட்டி த்ரீ சென்டிமீட்டர்னு கொடுக்குறேன் இல்லையா இப்போ பெருமீட்டரோட ஃபார்முலாக என்ன நமக்கு எல் ப்ளஸ் டூ ஆர் இதோட வேல்யூ வந்துட்டு ஃபார்ட்டி த்ரீனு கொடுத்துருக்கான் ஸோ எல் வந்துட்டு இதில் நமக்கு தெரியாது ப்ளஸ் டூ இன்டூ ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காள் இல்லையா டென் பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி த்ரீ இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டூ என்ன வருதுன்னு பார்க்கணும் ஃபைவ் டூ சார் டென் ஒன் ரிமைண்டர் ஜீரோ டூ சார் ஜீரோ ப்ளஸ் ஒன் பண்ணும்போது இந்த ஒன் வந்துடும் ஒன் டூஇஸ் டூ இப்போ இந்த பாயிண்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இந்த பக்கமாக இப்படி பாயிண்ட் வச்சுப்போம் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோனா நமக்கு அது டுவெண்ட்டி ஒன் தான் அர்த்தம் ஸோ எல் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் த்ரீ எல் ஈக்குவல் 43 த்ரீ இந்த பிளஸ் இந்த பக்கம் கொடுக்குறேன் ஸோ அது வந்து 21 ஆயிடும் இப்போ மைனஸ் பண்ண என்ன ஃபார்ட்டி த்ரீ இல்லை டுவெண்ட்டி ஒன் போனால் த்ரீ டூ போன் சாரி போனா ஒன் போனால் டூ அண்ட் ஃபோரில் டூ டூ இல்லையா ஸோ எல்லோட வேல்யூ நமக்கு 22 டூனு வருது அண்ட் இதோட யூனிட் வந்துட்டு நமக்கு சென்டிமீட்டர் ஏன்னா லென்த்துன்றப்ப அதோட யூனிட் கண்டிப்பாக எழுதணும் அது வந்துட்டு நமக்கு இப்போ சென்டிமீட்டர் இப்போது எல்லோட வேல்யூ இருக்கு இல்லையா அடுத்து என்ன கண்டுபிடிக்க எல்லோட வேல்யூ தெரிஞ்சனால நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் தான் எழுத போகிறோம் அதாவது லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு ட்வெண்ட்டி டூ சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு இல்லையா ஸோ இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க்கோட ஃபார்முலா எழுதிடலாம் ஏன்னா தீட்டா டிகிரி டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்டூ டூ பை ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அதாவது இதோட லென்த் ஈக்குவல் டு இவ்வளோ நினைந்துருக்கு ஸோ அந்த லென்த்தோட ஃபார்முலா எழுதுகிறோம் இப்போது தீட்டா டிகிரி தெரியாது தீட்டா டிகிரி தான் நமக்கு கண்டேபிடிக்கணும் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்டூ டூ இன்டூ பையோட வேல்யூ என்ன நமக்கு டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் கொஸ்டின் டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் யூஸ் பண்ணுங்கன்னு போட்டுருக்கான் இன்டூ ஆர் ஆரோடய வேல்யூ என்ன டென் பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டுவெண்ட்டி டூன்னு இருக்குது இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகும்னா கேன்சல் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு லாஸ்ட்டில் மொத்த கேன்சல் பண்ணுறேன் இப்போ என்னென்னா எனக்கு இந்த தீட்டா டிகிரி தானே வேணும் அப்போ இந்த தீட்டா டிகிரியை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொடுத்துறேன் இந்த பக்கம் ஆல்ரெடி இந்த டுவெண்ட்டி டூ இருக்கு இல்லையா இப்போது இதெல்லாம் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் முதல்ல சொல்லிடுறேன் இங்கே வந்துட்டு டிவைடில் இருக்கிறதெல்லாம் அந்த சைடு போகும்போது ஆயிரும் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதெல்லாம் டிவைட்லாயிடும் அதாவது இப்போ கீழே இருக்கிறது அந்த சைடு போகும்போது மேலே ஆயிடும் இப்போ டுவெண்ட்டி டூ இருக்கா த்ரீ சிக்ஸ்டி அங்கே போகும்போது டிவைடில் இருக்குது ஸோ அங்கே போகும்போது மல்டிபிளிகேஷன் ஆயிடும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு இங்கே கீழே செவன் இருக்குது ஸோ அதுவும் போகும்போது மேலே போயிடும் டிவைடட் பை மேலே இருந்ததெல்லாம் அப்படியே கீழே வந்துடும் அதாவது டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ இன்டூ டென் பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் கீழே வந்துடும் இப்போ எல்லாம் பாருங்கள் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ கேன்சல் ஆகிடும் இப்போ இது அடுத்து என்ன பண்ணலான்னா செவன்த் டேபிளுக்கு இதை கேன்சல் பண்ணலாம் இங்கே ஒன் செவன்டி செவன் இங்கே நாங்கள் ஒன் செவன்டி செவன் பேலன்ஸ் என்ன இருக்கும் த்ரீ இருக்கும் இல்லையா ஸோ இதை வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ்னு எடுப்பேன் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கனால அது போட்டுக்கோங்க செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் வேணுன்னா நான் இப்படி டிவைட் பண்ணி காமிக்கிறேன் அதாவது டென் பாயிண்ட் ஃபைவை செவனால் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு ஒன் செவனி செவன் இதை மைனஸ் பண்ணால் த்ரீ வரும் இல்லையா அந்த பாயிண்ட் அப்படியே இருக்குது ஃபைவ் அப்படியே இறக்கிடலாம் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வச்சனால நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டுக்கலாம் ரிமைண்டரை ஜீரோ ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணால் நமக்கு இங்கே

டூ த்ரீ சார் சிக்ஸ் ஒரு ஜீரோ இருக்குது வேன் இதை வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துங்க த்ரீ சிக்ஸ்டியாக த்ரீயால் அதாவது ஒன் த்ரீ த்ரீ அடுத்தது சிக்ஸ்டி இருக்கு இல்லையா டுவெண்ட்டி இன்டு த்ரீ நமக்கு சிக்ஸ்டி வந்துடும் ரிமைண்டர் ஜீரோ ஸோ நமக்கு தீட்டா டிகிரியோட வேல்யூ ஒன் டுவெண்ட்டி டிகிரி அவ்வளோதான் இது இதில் மட்டும் கேன்சல் பண்ணும்போது ஒன் செவன்டி செவன் போட்டுட்டு இங்கே ஒன் செவனி செவன் ரிமைண்டர் இந்த டெனில் செவன் போயாச்சுன்னா த்ரீ வரும் இல்லையா ஸோ த்ரீ இப்படி போட்டுட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு இருக்கும் ஸோ ஃபைவ் சவன்ஸாக தேர்ட்டி ஃபைவ் நான் ஃபஸ்ட்டு சவன் மாற்றி போட்டுட்டேன் அதை ஒன்று கவனிச்சிக்கோங்க ஓகே இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா தீட்டா கண்டுபிடிச்சாச்சு இன்னும் அடுத்து ஏரியா கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஃபார்முலாவே எழுதிடலாம் ஏரியா ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா என்ன ஆக்சுவலி ஏரியா ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தீட்டா டிகிரி டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இதுதான் நமக்கு ஆக்சுவலி ஏரியாவோட ஃபார்முலா ஆனால் உங்கள் புக்கில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பான் என்னென்னா ஏ ஈக்குவல் டு எல் ஆர் டிவைடட் பை டூன்னு இப்போ வந்துட்டு இதுபடி நம்ம அப்ளை பண்ணலாம் ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதை அப்ளை பண்ணாலும் தப்பு கிடையாது சேம் ஆன்சர் தான் வரும் அதாவது நமக்கு எல்லோட ஃபார்முலா என்ன லென்த்தோட ஃபார்முலா தீட்டா டிகிரி பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு டூ பைஆர்னு போடுவோம் இல்லையா இங்கே இப்படி தான் சப்ஸ்க்ரிட் பண்ணியிருப்போம் டூ பை ஆர் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டூவை இங்க இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ எல் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும் பேலன்ஸ் என்ன இருக்குது த்ரீ தீட்டா டிகிரி இன்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பை இருக்கும் இல்லையா இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா மட்டுந்தான் ஒரு ஆர் இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு இவ்வளோத்துக்கும் பதிலாக நான் L சப் அதாவது எல் பை டூவை பண்ணிக்கலாம் ஏ இந்த டிகிரி டிவைட் ஆர் இதில் வந்துட்டு ஒரு ஆர் பேலன்ஸ் இருக்கும் ஒரு ஆர் இவ்வளோத்துக்கு பதிலாக நான் இந்த எல் பை டூன்னு சப்ஸ்ட்யூட் பண்ணியாச்சு அதாவது எல்இ கூட்ட அந்த ஃபார்முலா எழுதியாச்சு இந்த டூ மட்டும் நான் இங்கே டிவைடில் கொண்டு வந்துடுறேன் ஸோ இந்த வேல்யூ வருது இப்போ இதுக்கு பதிலாக நான் எல் பை டூவை சப்ஸ்ட்யூட் பண்ணியாச்சு இங்கே இப்போ ஒரு ஆர் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா ஏன்னா இங்கே ஒரு ஆர் தான் கவர் ஆகிருக்கு இங்கே இன்னொரு ஆர் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி போட்டுடணும் ஸோ நமக்கு இந்த ஃபார்முலாக இருந்துடுச்சு இப்படி தான் சப்ஸ்ட்யூட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஏ ஈ ஈ ஈ வேல்யூ என்ன எல்லோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இட்ஸ் ட்வெண்ட்டி டூ சென்டிமீட்டர் இங்கே இப்படி டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் லென்த்தோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சனால தான் இங்கே இப்படி டேரெக்டாக எல் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ இதோட வேல்யூ நமக்கு டுவெண்ட்டி டூ இல்லையா இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன டென் பாயிண்ட் 5 கொடுத்துருக்கான் டிவைடட் பை டூ இப்போ ஒன் டூ இஸ் டூ லெவன் டூ சார் டுவெண்ட்டி டூன்னு இருக்கும் இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் என்ன வரும் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் இஸ் ஒன் அகைன் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும் இப்போ ஆட் பண்ணால் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஒன் அன் வருது இல்லையா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது ஸோ ஒரு டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு A டூ ஒன் வருது இப்போது இதில் யூனிட் போடணும்னு ஆல்ரெடி சொன்னேன் ஏரியான்னு வந்தாலே ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க ஆர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு அழிக்கோங்க ரெண்டுமே கரெக்ட் தான் அவ்வளோதான் இந்த சம் தீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு ஏன் கண்டுபிடிச்சாச்சு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்